ஹலோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் இது மாதிரி டூ டயர் கேக்ஸ்ல நான் எப்படி ஸ்டாக் பண்ணுவதா சொல்ல போறேன் இது கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஸ்டாக் பண்ணும்போது சாஞ்சிருது டெலிவரி டைம்ல வந்து ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துருது இது மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ஸ்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயம் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் சுகர் சிரப் நிறைய அப்ளை பண்ணக்கூடாது செகண்ட் ஒன் லிக்விட் ஃபில்லிங்ஸ் நிறைய போடக்கூடாது தேர்ட் ஒன் விப்பிங் கிரீமை ஸ்டிஃப் பீக்கு பீட் பண்ணிருக்கணும் இதுல ஏதாச்சும் ஒன்னு அதிகமாக அப்ளை பண்ணிட்டா கூட நீங்க ஸ்டாக் பண்ணும்போது வெயிட் தாங்காம சைட்ல எல்லாம் கிராக் விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ வாங்க பெர்ஃபெக்டான ஸ்டாக்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்டா ஐசிங் பண்ண பாட்டம் லேயர் எடுத்துட்டு அதோட சென்டர்ல ஒரு வுடன் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி அந்த ஸ்டிக் எவ்வளவு தூரம் போதோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதே சைஸ்க்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டிக்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சென்டர்ல ஒரு ஹோல் போட்டோம்ல அதை சுத்தி இந்த ஸ்டிக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க நான் டாப் லேயரை சிக்ஸ் இன்ச் டென்ல பேக் பண்ணி ஐசிங் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ எனக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டிக்ஸே போதும் நீங்கள் செவன் இன்ச் ஆர் எயிட் இன்ச்சில் வைக்க போறீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிக்ஸ் நம்ம எதுக்கு இன்சர்ட் பண்ணுறோன்னா டாப் லேயரை பாட்டம் லேயர் வந்து அப்படி இப்படின்னு அசைக்காமல் ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் நீங்கள் உடன் ஸ்டிக்ஸ்க்கு பதிலாக ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ராஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது இது மாதிரி ஸ்டிக்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணிக்கனு சொல்லி கொடுக்கணும் இல்லைனா பர்த்டே பாய் ஆர் கேர்ளோட மூஞ்ச தூக்கி கேக்கில் நசுக்குனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் டாப் லேயர் எடுத்து இது மாதிரி பேலட் நைஃபை வச்சு இது மாதிரி பொறுமையா டேர்னிங் டேபிளோட ஹெல்ப்போட கேக் போர்ட்ல இருந்து கேக்க லைட்டா எடுத்து விட்டுக்கோங்க இது மாதிரி பண்ணா இந்த லேயரை எடுத்து பாட்டம் லேயர்ல வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னொரு விஷயம் டாப் லேயரை அட்லீஸ்ட் ஒன் ஹாராச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போதான் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாகவும் ஸ்டிஃபாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டாப் லேயரோட சென்டர்ல ஒரு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டிக் அண்ட் பேலட் நைஃபோட ஹெல்ப்போட டாப் லேயரை பொறுமையா எடுத்து பாட்டம் லேயரோட சென்டர்ல வைங்க இந்த ஸ்டெப்ப முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பண்ணுங்க ஏன்னா இதுதான் ஸ்டாக்கிங்கோட மெயின் ஸ்டெப்பு ஏன்னா சில கேக்ஸ் வந்து வெயிட்டா இருக்கும் ஸோ அதை தூக்கி வைக்கும் போது வெயிட் தாங்க முடியாம அப்படி இப்படின்னு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் டாப் லேயர் வந்து சென்டர்ல தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா அப்பயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாமலே நம்ம பேலட் நைஃபை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரா இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போ பொறுமையா அந்த பேலட் டைஃபை நான் எடுத்துடுறேன் நடுவில் இருக்க ஸ்டிக்கையும் சேர்த்து எடுத்துடுறேன் இப்போ இது மாதிரி ஒரு கேக் டவல் எடுத்து ரெண்டு டயருக்கும் சேர்த்து சென்டர்ல இன்சர்ட் பண்ணி அது எவ்வளோ தூரம் போதோ அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்க உட்டன் ஸ்டிக்ஸ் கூட சென்டர்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஆனால் கேக் டவல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் எப்பயுமே டயர் கேக்ஸ் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் திக்கா குவாலிட்டியா வாங்குங்க கஸ்டமர் லோ பட்ஜெட்ல கேக்குறாங்க நீங்க ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியை கம்மி பண்ணீங்கன்னா கேக்குக்கு ஆபத்து நிறைய சான்சஸ் இப்போ நம்ம மெஷர் பண்ண டவல் எடுத்து அதோட ஒரு இன்ச் கம்மியா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி சென்டர்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க நான் எதுக்காக ஒரு இன்ச் கம்மியா கட் பண்ண சொன்னா நம்ம டாப் லேயரை வச்சோன்னே ரெண்டு லேயரும் லைட்டா மெர்ஜ் ஆகி கேக்கோட ஹைட் ஒரு இன்ச் கம்மி ஆயிடும் கேக்கோட ஹைட் கம்மியானோட அந்த டவல் வந்து மண்டையில புடச்ச மாதிரி வெளியே வந்து நிற்கும் அதனால தான் இப்போ அந்த சென்டர்ல இருக்க ஹோலை மறைக்க கொஞ்சமா விப்பிங் கிரீம் ஆட் பண்ணி மேல ஸ்மூத்தா பினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஸ்டாக்கிங்க நீட்டா பினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது என்னடா சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்ன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது மாதிரி மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் இதுல சின்னதா ஏதாச்சும் மிஸ் பண்ணா கூட கேக்குக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்ப வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் சொல்றது ஹோம் பேக்கர்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன் நீங்களும் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான கேக்கை ஸ்டாக் பண்ணி உங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுங்க அப்புறம் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்